நான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நாடு ஜோசியர் சொன்னது உண்மைதான் போல. இவ்வளவு ஆசாசியா பண்ணி போட்டிருக்காங்கல்ல. அப்ப அந்த ஜோசியர் சொன்னாரு, உங்க அம்மா உன்ன வேண்டான குப்பை தொட்டில தூக்கி போடல, உன்னை காப்பாத்ததான் போட்டிருக்காங்கன்னு. அது எல்லாமே உண்மைதான் போல. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப உன்னோட அடுத்த ஸ்டெப் என்ன? உன்னை எங்க இருந்து எடுத்தாங்க, எப்ப எடுத்தாங்க, எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் இந்த இதுல இருக்கு. நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் பக்கத்துல இதுல போட்டிருக்கு. மகேஷ் நாம 1996ல வள்ளூர் கோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கணும். ஏன்னா எங்க அம்மா என்ன தொலைச்சிருந்தாங்கன்னா நான் காணாம போனதை பத்தி பேப்பர்ல ஏதாவது அறிவிப்பு கொடுத்திருப்பாங்க. அப்போ எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கும். நாம கன்னிமாரா லைப்ரரியில ஆர்கைவ் போய் பழைய நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணணும். நல்லா இருக்கணும், அழகு நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமா, இத்தனை வருஷம் போனதே தெரியல அழகு. உன்னோட அன்பால அக்கறையால என்னை என் அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட அழகு. இன்னும் நீ என் கை சுண்டு விரல பிடிச்சி என்ன கைட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. தேங்க்ஸ் அழகு. அம்மா காஃபி எடுத்துக்கோங்க. காபி வேண்டாம், இந்தங்க பா. நான் குடிச்சிட்டேமா. சரி டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்கப்பா. அவ்வளவுதானா? வேற என்ன, லஞ்ச் மத்தியானம் தானே. என்ன அழகு, ஒரு குழந்தை கூட ஞாபகம் இருக்காது நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. இல்லைங்க, கோர்ட்டு கேஸ் பல பிரச்சனைகள், அதுக்கு நடுவுல அவங்க மறந்துருப்பாங்க பாவம். என்ன அழகு, என்னதான் கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் பெத்த அப்பா அம்மாவுடைய மேரேஜ் ஆனிவர்சரி எப்படி மறக்கலாம்? மகேஷ் வருவான் பாருங்க, அவனுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இல்ல. மகேஷ், அம்மா அவங்க ஏதோ கிஃப்ட் வாங்க போறாங்கம்மா. என்ன இது? நீங்க தேடுற பேப்பர் கிடைச்சதுன்னா சொல்லுங்க, ஜெராக்ஸ் எடுத்து தர்றேன். மத்தபடி பேப்பர் எதுவும் இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது. இங்க பாருங்க, கலைக்கிற பேப்பர் எல்லாம் கரெக்டா மடிச்சு வச்சிருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ அதுல தேடு. மகேஷ், இன்னைக்கு எனக்கும் உங்க அம்மாவுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரிடா. நீங்க ரெண்டு பேரும் விஷ் பண்ணுவீங்க, நான் அம்மா அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கா. மத்தவங்களும் சாப்பிடாம உங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? மணி 3 இல்ல. டேய், நான் உங்ககிட்ட டைம் என்னாச்சுன்னு கேட்கலடா. வந்து எல்லாரோடையும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுன்னு தான் கேக்குறேன். 3 ஆச்சு, 3 வரைக்கும் யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? அதான் சாப்பிட்டாச்சுன்னு. மகேஷ், அவ்வளவு தூரத்துல இருந்து உங்க அக்காவும் மாப்பிளையும் இங்க வந்திருக்காங்க, வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லயே இருக்கீங்க, ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம், வாழ்த்தும் சொல்ல வேண்டாம். ஆனா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்ல. எமோஷனலா நாங்க உங்க கூட அட்டாச் ஆக விரும்பல. வாழ்த்து சொல்லி சாப்பிட்டு பக்கத்துல வந்து உறவு கொண்டாடி இந்த உறவை மலர வைக்க நாங்க விரும்பல. இட்ஸ் ஆல் ஓவர். இனிமே நீங்க யாரும் நாங்க யாரும். தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆடாதீங்க,
அவனுக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டா? யார்கிட்ட வர்க் பண்ணீங்க? படத்துல பாட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது பாஸ். நீ என்னத்த புதுசா எழுதிருக்க போற? எந்த படத்தை பாத்துச்சீங்க? படத்துல லேடி ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய இருக்காங்கல்ல, நான் நடிச்சா வேணா ப்ரொடியூஸ் பண்றேன். உங்க படம் ஹாரரா காமெடியா?